கொடிகள் தாவி ஓடும் ஓடும் சிறையிட்டு வந்து நம்ம இப்படியே ஜாலியா ஊர் சுத்தலாம். என்ன பிடிக்கலையா? லவ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிகாஸ் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. லவ் இஸ் நோவேர். ஹாய் ஹலோ, பிளாஸ்டர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பி ஆர் இனிய வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய படம் சமுத்திரகனி நடிப்பில் உருவாகி இன்று திரைக்கு வந்திருக்கும் விமானம் படத்துடைய திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சமுத்திரகனி, மீரா ஜாஸ்மின், மாஸ்டர் துருவன், மொட்டை ராஜேந்திரன், ராகுல் ராமகிருஷ்ணன், தன்ராஜ் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க. நேர்களே, இந்த படத்தோட விமானம் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரக்கடி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு உடல் ஊனமுற்றவர். அவர் வந்து ஒரு பொது கட்டண கழிப்பிடம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். அதில் வர சொற்ப தொகையை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து மனைவி கிடையாது, ஒரே ஒரு சின்ன பையன்தான். அவன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கட்டண கழிப்பிடம் எதிர்ப்பிலே வந்து இவருடைய இதில் ஒரு செருப்பு தைக்கிற கேரக்டர் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஒரு நாலு பில்டிங் தாட்டி ஒரு விலை மாதிரி கேரக்டர், அது ஒன்று தங்கியிருக்கும். இவங்க நாலு பேருக்குள்ளே மாறி மாறி சுவாரஸ்யமாக பேசிக்கிறத வச்சுருந்து இப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த பையன் அந்த ஸ்கூலில் படிக்கிற நல்ல ஸ்கூலில் தான் படிப்பான், அழகாக இருப்பான் அந்த பையன். அம்மா கிடையாது இல்லையா, இவர் வந்து ரொம்ப ஊட்டி ஊட்டி அவனை செல்லமாக வளர்த்துட்டு வருவார். சமுத்திரக்கடி டெய்லி அவர் ஊனமுற்றவர்கள கையிலே சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து பையனை ஸ்கூலுக்கு விட வருவார். அப்படி ஸ்கூலுக்கு விட வரும்போது வழியில் ஏர்போர்ட்டு வழியாக வரும்போதெல்லாம் இந்த சின்ன பையன் அந்த ஏர்போர்ட்டு கேப், இந்த காம்பவுண்ட் சோர் கேப் வழியாக விமானம் போகிறதையும் வாரதையும் பார்த்து ஏக்கமாக, அப்பா என்னைக்குப்பா நம்ம விமானம் போனோம், விமானம் விமானம்மா, தூக்கத்தில் விமானம்மா, பொம்மை விளையாடுற பொம்மை கூட விமானத்தை வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பான். அவனுடைய கனவே விமானத்தை பற்றி தான் இருக்கும், விமானத்தில் போகணுன்னு இருப்பான். அப்போ அவர் சமாதானம் கொடுப்பார் சமுத்திரகனி, அப்பா ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விமானத்தில் கூப்பிட்டு போகிறேன்டா, கூட்டு போடா அப்படியே சொல்லி போயிட்டே இருக்கும். இந்த பையன் அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன். ஒரு நாள் சமுத்திரகனியே இந்த ஸ்கூல் வாஜியாரை பார்த்து, என் பையன் எப்படி படிக்கிறான், என்ன எப்படி கேட்டுட்டீங்க, பையன் எவ்வளோ அருமையாக படிக்கிறான், வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒன்று கோயம்புத்தூரில் கொடுக்கறதுக்காக ஒரு டிசிஷன் வந்திருக்குது, அது உங்கள் பையனை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்வார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கும்போது ஓடி வந்து கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவனை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு செக் பண்ண போவார் சமுத்திரகனி. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு வந்து பிளட் கேன்சர் வந்துட்டு ஒரு பெரிய இடியை தூக்கி டாக்டர் போடுவாங்க. டாக்டர், பையனை காப்பாற்ற முடியாதா டாக்டர், ஒரு பாவமாக கேட்பார். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, பையன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சொன்னாடி இடி விழுந்த மாதிரி மேற்கொண்டு இந்த பையனுடைய எப்போ பார்த்தாலும் விமானம் 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 சொல்லிகிட்டே இருப்பான். அந்த விமான பயணத்தால் பயணத்தை பையனுக்கு நிறைவேற்றி கொடுக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட அடுத்த கட்ட போக்கு. தொடர்ந்து அந்த பையனோட விமான கனவை நிறைவேற்ற முடிஞ்சுதா, அவனுக்கு சிகிச்சை அளித்து அவனை காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் இவனை சுற்றி இருக்கிற அந்த செருப்பு தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுநர், விலை மாறுது, அவங்கள்லாம் இவருடைய வாழ்க்கையில் எப்படி பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமாக அந்த படத்தில் கதை சொல்லப்பட்டிருக்கு. விமானம் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழி மாற்றப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சமுத்திரகனியோட நடிப்பும் அந்த பையனுடைய நடிப்பும் ரொம்ப உருக்கமான நடிப்பும் நம்மளை ரொம்பவே மனசை பாதிச்சிருது. அந்த அளவுக்கு ஒரு டப்பிங் படம் மாதிரி இல்லாமல் கதையோடையே ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு விஷயத்தில் முடியறதுனால நம்மளும் கதையோடையே ஒட்டி போயிருக்கோம். படத்தில் ஒரு குறைவான ஒரு 4-5 கேரக்டர்கள் இருந்தாலும் நிறைவாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பொதுவாக என்னவோ தெரியல, அந்த சமுத்திரகனி படம்னாலே இந்த போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடித்து துவச்சு சித்திர படுத்த காட்சிகள் வரும். ரைட்டர், விசாரணை, இந்த படங்கள்லாம் அவர் போலீஸாக இருந்து கைதிங்க அட்டி வாங்கி சித்திரவதை பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு காட்சியில் இவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நிறைய புடச்சி எடுத்து எடுத்துடுறாங்க. அதை சம்மந்தப்படுத்த முடிஞ்சுது அந்த படத்தோடைய இந்த படத்தோடைய இந்த காட்சிகளை. இந்த விமான படத்தில் கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காக கமர்ஷியல் விஷயங்களை நிறைய புகுத்தாமல் அழகாக ஒரே நேர்கோட்டில் தெளிந்த நீரோட்டமாக டைரக்ட் பண்ண சிவபிரசாத் யானாதர் பாராட்டி ஆகணும். சீஸ்டூரிய செயலிக்க இந்த படம் இன்றைக்கி கிடைக்கி வந்திருக்குது. இந்த படத்தில் ஒரு காட்சியில் நடித்திருக்கோம் மீரா ஜாஸ்மின், ரொம்ப அழகாகவே இருக்காங்க, ரொம்ப அழகாகவே அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்க கருணை உள்ளத்தோடு பண்ண ஒரு காட்சி அனைவர் மனதிலையும் அவங்க குடி புகுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நேர்த்தியாக அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. நேர்களே, இன்றைய திருவண்ணாமலையில் விமானம் படத்தை பற்றி பார்த்தோம். இனி வரும் நாட்களில் வேற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். நேரிலே பிளாஸ்டர் டிவியில் விமர்சனம் மட்டும் இல்லாமல்
தினந்தோறும் அன்றாடம் திரை உலகம் நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், திரைப்பட பூஜை துவக்க விழா பூஜையா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும், எல்லாமே தொகுத்து வழங்கிட்டு வரோம். தொடர்ந்து ஆதரவு தருங்க. இந்த ஃபிளாஷ்டெக் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் கணேஷ் பிஆர்ஓ. நன்றி, வணக்கம்.